Welcome to Abi TV கல்யாணத்தை பண்ணி பாரு வீட கட்டி பாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீடு கட்டிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த வீட்டை பலர் வித்தியாசமா யோசிச்சு டிஃபரெண்டா கட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய வித்தியாசமான வீடுகள்ல சிலவற்ற தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ முழுசும் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களும் வீடுகளும் இருக்குது. சோ வீடியோவ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பாக்குறது போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய கேரட் ஹவுஸ் இதுதான் உலகத்திலேயே மிக மெலிதான வீடு அது என்ன மெலிதான வீடுன்னு கேக்குறீங்களா இந்த வீட தனியா தரையில கெட்டல ரெண்டு பில்டிங்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடுக்குல கட்டி இருக்கிறாங்க இந்த வீட்டை கெட்டினது யாரு அப்படின்னா ஜாகூப் அப்படிங்கற ஒரு கட்டிட கலைஞர் தான் கெட்டிருக்கிறாரு அவர் தான் அந்த வீட்டுல வசிக்கவும் செய்யறாரு இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா போலந்து நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான வரலாற்று நினைவு சின்னங்களான இரண்டு கட்டிடங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கேப்ல இந்த வீட்டை கட்டி இருக்கிறாங்க இந்த வீட்டோட குறைந்தபட்ச அகலம் தொண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதிகபட்ச அகலம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெட்ரூம் லிவிங் ரூம் இது எல்லாத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கு வடிவுல கட்டி அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்குன்னு தனியா ஜன்னல் போன்ற அமைப்பு எதுவும் இல்லாட்டா கூட வீடு நல்ல வெளிச்சமா இருக்கிற மாதிரி கட்டி இருக்கிறாங்களாம் ரொம்ப ஒடுக்கமா இருக்கக்கூடிய இந்த வீடுதான் உலகத்தின் மிக மெலிதான வீடாம் அடுத்ததா நாம பாக்க போறது ஜப்பான்ல டோக்கியோல இருக்கக்கூடிய வெளிப்படையான வீடு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் இந்த வீடு முழுக்க முழுக்க கண்ணாடியால கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத அப்படியே வெளியில இருந்து பாக்குற மாதிரி முற்றிலும் வெளிப்படையா கட்டப்பட்டிருக்கு புஜிமோட்டோ அப்படிங்கிற கட்டிட கலைஞர் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்துல இயற்கையில வாழ்ந்தவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் இது மாதிரியான வீடுகள்ல எப்படி உடை மாற்றுவது எப்படி கழிப்பறை போவது அப்படிங்கறதான் கேள்விக்குரிய விஷயம் நீங்க பாக்குறது வேல்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாபிட் ஹவுஸ் இயற்கையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த வீட்டை கல் மண் மூங்கில் இது மாதிரியான இயற்கையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த வீட்டை இருக்காங்க இந்த வீட்டை கட்டுவதற்கான கட்டட செலவு ஐந்தாயிரத்தி இருநூறு டாலர் மட்டுமே ரொம்ப சின்ன வீடா இருந்தாலும் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு கட்டிருக்கிறாங்க இந்த வீட்டை கட்டினது ஒரு போட்டோகிராஃபர் அவர் தாம் வசிக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு வீட்டை கட்டியிருக்கிறாரு அடுத்ததா நாம பாக்க போறது நியூயார்க்ல இருக்கக்கூடிய புரூக்லின் கடிகார கோபுர வீடு அது என்ன புருக்ளின் கடிகார கோபுர வீடு நியூயார்க் சொன்னாலே அதோட அடையாளத்துக்காக காட்டப்படுறது நியூயார்க் கடிகாரம் தான் அந்த நியூயார்க் கடிகாரத்தோட பேரு தான் கடிகாரம் அந்த புரூக்லின் கடிகாரம் அமைஞ்சிருக்க கட்டிடத்துல கடிகாரத்தோட பின்பகுதிய வீடா மாத்தி இருக்கிறாங்க ட்ரிபிள் பெட்ரூமோட அமைக்கப்பட்ட அந்த வீடு தான் உலகத்தின் காஸ்ட்லியான வீடா சுமார் பதினெட்டு மில்லியன் டாலருக்கு அந்த வீடு விற்பனையாக இருக்கு இந்த வீடுக்கு ஏன் இவ்ளோ விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீடு ரொம்ப காஸ்ட்லியா வடிவமைக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம நியூயார்க் நகரின் மிக சிறந்த கண்காட்சிகளை இந்த வீட்ல இருந்து பார்க்க முடியுமாம் மேலும் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஐகானிக்கான பில்டிங்ல இருக்கறதுனாலயும் இந்த வீட்டுக்கு இவ்வளவு விலையாம் சுமார் ஏழாயிரம் சதுர அடிக்கு அமைஞ்ச இந்த பென்ட் ஹவுஸ் நியூயார்க் நகரத்தின் சிறந்த காட்சிகளை நமக்கு காண்பிக்கதாம் அடுத்ததான் நீங்க பாக்குறது கலிபோர்னியால இருக்கிற பிளிண்ட் ஸ்டோன் ஹவுஸ் பிளிண்ட் ஸ்டோன் அப்படின்னா சிக்கி முக்கி கல் அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிரபலமான கார்டூன் இந்த வீடு இந்த வீட்டோட வெலை சுமார் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலராம் பாப் கலாச்சாரத்தால ஈர்க்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிக்குமாம் முழுக்க முழுக்க பாறைய கொடஞ்சி பாறையால ஆனது இந்த வீடு அடுத்ததான் ஒரு குட்டி வீடு நியூயார்க் நகரத்துல குப்பைகளை போட வச்சிருந்த ஒரு குப்பை தொட்டிய வீடா மாத்தி ஒருத்தர் உள்ள கிரிகோரி கிரிகோரிக்லோன் அப்படிங்கிறவரு நியூயார்க் நகரத்துல இருக்கிற டம்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குப்பை தொட்டிய தன்னோட வீடா மாத்தி இருக்கிறாரு குட்டி வீடா இருந்தா கூட அந்த வீட்டுல தனக்கு தேவையான எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்கிறாராம் மைக்ரோவேவ் அடுப்பு குளிர்சாதன பெட்டி கழிப்பறை எல்லாத்தையுமே இந்த குட்டி குப்பத்தொட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாராம் அடுத்ததா நீங்க பாக்குறது ஸ்டார் ட்ரக் வோயேஜ் ஹவுஸ் பிரபலமான ஸ்டார் ட்ரக் கப்பலோட உள்புறம் மாதிரியே இந்த வீடு வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குள்ள எல்இடி விளக்குகள் இன்டர் கலெக்டிவ் சவுண்ட் எஃபெக்ட்னு ஏகப்பட்ட டிஜிட்டல் வசதியோட ஒரு கப்பல் மாதிரியான உள் அமைப்பிலேயே இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க ஆனா இந்த வீட்டை கட்டின டோனி அப்படிங்கிறவரு தன்னோட ஒய்ஃப் கிட்ட டைவர்ஸ் வாங்கும் இந்த வீட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டாராம் நீங்க ஜெர்மனியில ட்ராசன் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைகீழான வீடு இந்த வீடு ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த வீட்டோட வெளிப்புறம் மட்டும் தலைகீழா இல்ல வீட்டோட உட்புறம் இருக்கிற எல்லா பொருளுமே தலைகீழா தான் இருக்குது அடுத்ததா நீங்க பாக்குறது கொரியா நாட்டுல ஸ்வான் அப்படிங்கிற மாகாணத்துல இருக்கக்கூடிய டாய்லெட் ஹவுஸ் ஸ்வான் மேயர் சிம் ஜெய் துக் அப்படிங்கிறவரு உலக கழிப்பறை அமைப்பின் ஸ்தாபனத்தை நினைவு கூறும் வகையில இந்த கழிப்பறை வடிவத்துல இந்த வீட்டை அமைச்சிருக்கிறாரு இந்த வீட்ல அழகான ஒரு பால்கனி இருக்கு இந்த பால்கனிய சுத்திலும் பல நாட்டோட தேசிய கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல காஸ்ட்லியான வீடுகள்ல இதுவும் ஒன்னாம் அடுத்ததான் நீங்க பாக்குறது சீனால பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய முட்டை வீடு இந்த வீட்டை பெய் அப்படிங்கிறவரு கட்டியிருக்கிறாரு சீனாவின் தலைநகரான பெய்ஜிங்ல ரியல் எஸ்டேட்டோட விலை அதிகரித்து வரும் சூழ்நிலையில தன்னால ஒரு வீட்டை கட்ட முடியாது அப்படிங்கறத அரசாங்கத்துக்கு உணர்த்தும் விதமா இப்படி ஒரு வித்தியாசமான வீட்டை வடிவமைச்சிருக்கிறாரு ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல இப்படி முட்டை ஷேப்ல ஒரு டெம்பரவரி வீட்டை ஃபர்ஸ்ட் அவர் கட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் படகெல்லாம் தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு ட்ரக் மேல இந்த வீட்டை கொண்டு போய் வச்சு இதை ஈஸியா நகர்த்திட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு மொபைல் ஹவுஸா மாத்திட்டாரு இந்த வீடு முழுக்க முழுக்க சோலார் பவர்ல இயங்குமாம் இந்த வீட்டை உருவாக்குறதுக்கு அவருக்கு ரொம்ப கம்மியான அளவே செலவாச்சாம் என்ன இன்னைக்கு வீடியோல பார்த்த வீடுகள்லாம் வித்தியாசமாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் பல வினோதமான வித்தியாசமான வீடுகள் இருக்கத்தான் செய்யுது அதெல்லாம் இனி வரும் அடுத்த வீடியோக்கள்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க